வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம், முடிச்சூர் ரோடு வந்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன், படப்பட்டு உரகடம், படப்பா ஜங்ஷன்லேருந்து அடுத்தது சாலமங்கலம் அப்படின்னு சொல்லி நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஏரியா, ஸ்ரீ சரவணா நகர் அப்படின்னு சொல்லி ஒரு 2259 சதுரடி, நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு, 27 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. ஒன்று ரெண்டு என்ன கணக்கு பார்க்குறேன்னு பார்த்தீங்களா, ஒரு 5 தேக்கு மரம் இருக்கு, 5 தேக்கு மரம் இருக்கு. நல்லா பெரிய மரங்கள் தான், அப்படியே வளர விடுங்க. பேத்தி கல்யாணத்துக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ யூஸ் ஆகும். நகைச்சுவைக்காக சொல்கிறது இல்லை, இருக்க ஃபேக்டை சொல்கிறோம். சரியா, இன்றைக்கி தாம்பரம்லாம் இதே ரேட்டில் இருந்தது தான் இன்றைக்கி 7500-8000 அப்படின்றாங்க. இது வந்து மன்னிவாக்கெல்லாம் 5000 ரூபா கேட்குறாங்க, 4000 ரூபா கேட்குறாங்க, 4500 ரூபா கேட்குறாங்க. மன்னிவாக்கத்துக்கு அடுத்தது படப்பை, இவங்க 1600 ரூபா கேட்குறாங்க, 1600. அப்ரூவ்டு பீஸு. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, காலையில் முடித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடு வந்து மரங்களை வெட்டாமல், அந்த தேக்கு மரத்தை வெட்டாமல் அழகாக கட்டலாம், குட்டி அரண்மனை கட்டலாம், பெரிய பங்களா கட்டலாம், கார் பார்க்கிங்கோட முன்னாடி கார்டன் இல்லை பின்னாடி கார்டன் வச்சு அழகாக வீடு கட்டலாம். இயற்கையான காற்று, இயற்கையான ஏரியா, ஏசி தேவையில்லை, ஹெல்த்துக்கு நல்லது. இன்னைக்கு வாங்கி போடுங்க. நாளைக்கு உங்கள் அன்பு மகள் திருமணத்துக்கோ இல்லை ஒரு மேல்படிப்பு செலவுக்கோ சந்தோஷமாக செலவு பண்ணலாம், குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம். இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது, நாங்களும் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். வெறும் 200 ரூபா சதுரடி இருந்த காலம் உண்டு, இன்னைக்கு 1600 ரூபா கேட்குறாங்க. மண்ணில் போட்டது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, ஆதங்கத்தில் சொல்கிறேன், வாங்கி போடுங்க. கடவுள் ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுத்துருக்கார் உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு, மகாலட்சுமி மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்கார். அது அன்பு மகளோ, அன்பு மனைவியோ, அன்பு சகோதரியோ, உங்கள் வீட்டு மகாலட்சுமி எல்லாம் அவங்க மூலமா தான் உங்களுக்கு பிராப்தம். உங்கள் வீட்டுக்குன்னு இல்லை, எல்லார் வீட்லேயும் அதுதான் கதை. ஆனால் அந்த சொத்து வாங்குகிற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை வாங்கி கொடுக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறோம். இதை வீடியோ எடுக்கும் போதே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஏன்னா தேக்கு மரம்லாம் விலை மதிப்பு இல்லாமல் வளரும். சும்மா ஒரு ஃபென்சிங்கை போட்டு ஒரு போரை போட்டு கார்டன் மாதிரி பண்ணுங்கள், வீடு கட்டுற வரைக்கும் பண்ணுங்கள், அதோட விலை மதிப்பு வந்து பல மடங்கு ஏறும். திருப்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது, எங்களால் முடியாது, உங்களால் முடியும். சரியா, நாளைக்கு மலை மாதிரி வளர்ந்து நிற்கும் தேக்கு மரமும் சரி, இந்த இடத்தோட மதிப்பும் சரி, மலை மாதிரி வளர்ந்து நிற்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு வாங்குங்க சொத்தை, ஒரு நல்ல பிராப்தம்.
16 கேட்குறாங்க. டிடிசிபி அப்ரூவ்டு தான். பக்கத்தில் உரகடெல்லாம் சிப்காட் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. அவுட்டர் அவுட்டர்ன்றீங்க, அவுட்டர் தான் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா க்ரோத் ஆகி நிற்கும். நாளைக்கு தேக்கு எப்படி வளருதோ அதே மாதிரி லேண்ட் வேல்யூவும் க்ரோத் ஆகி நிற்கும். அப்போ சந்தோஷப்படுவீங்க, அப்போ எங்களை நினைப்பீங்க சந்தோஷமாக. சரியா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதாவது மிகைப்படுத்தி சொல்லலை, எங்களுக்கு நல்ல இடங்களை பார்க்கும்போது ஒரு சரி, நாங்கள் வாங்கினாலும் ஒன்று தான், நீங்கள் வாங்கினாலும் ஒன்று தான், வாங்குங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க. இப்போ எல்லாம் 20 அடி 16 அடி போடுறாங்க. இது அப்போ போட்ட லேஅவுட்டு. 30 அடி இருக்குது ரோடு. ஈஸ்ட் ஃபேசிங். சூரிய நமஸ்காரம் காலையில் முடித்த உடனே பண்ணலாம். இதை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. தாம்பரம்லாம் அரை கிரவுண்டு கூட வாங்க முடியாது, 1000 சதுர அடி கூட வாங்க முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ வாங்கி போடுங்க, நல்லா க்ரோத் ஆகும். தேக்கு மரம் எப்படி வளர்ந்துக்கிட்டு நிற்கிதோ உயரமாக அதே மாதிரி க்ரோத் ஆகும். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நம்மகிட்ட நிர்பந்தம் கிடையாது, சரிங்களா? நிர்பந்தமே கிடையாது. உங்கள் மனசுக்கு, என் மனசுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி உங்கள் மனசுக்கு, உங்கள் ஃபேமிலியோட மனசுக்கு பிடிச்சா மட்டுமே அடுத்த ஸ்டெப். அடுத்து அடுத்து அடுத்துன்னு காமிச்சிக்கிட்டே போவோம். நாங்கள் ஒரு 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எங்களுக்கு சிலைக்க சிலைக்க ப்ராப்பர்ட்டி வருது. அதே மாதிரி தொழிலை விரும்பி பண்ணிகிட்ருக்குறோம், சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ். டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.